வணக்கம். இன்று சூரிய கிரகணம், அதாவது இன்று மாலை 5:21 முதல் மாலை 6:23 வரை தான் இந்த சூரிய கிரகணம் தெரியும். இது நமக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது இந்த நேரத்தில். உணவு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தர்பை போட்டுட்டு அப்புறமா உபயோகப்படுத்துங்க. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிடத்துக்கு முன்னாடி சாப்பாட்டெலாம் முடிச்சுக்கோங்க. கிரகணம் முடிஞ்சு குளிச்சு 2 நிமிடம் கழித்து சாப்பாடு சாப்பிடுங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கிரகண காலத்தில் முடிந்தவரை இறைவனுடைய திருநாமங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருங்க, அது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி கிரகண சமயத்தில் நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வலு அதிகம். ஆகவே என்பவர்களே, யாராருக்கெல்லாம் என்னென்னலாம் தெரியுமோ, அதாவது பொதுவாக வைணவாஸ் பார்த்திங்கன்னா அஷ்டோத்திர நாமாவளி, நமோ நாராயணாய நம. நம்ம சிவாச்சாரியர்கள் பார்த்திங்கன்னா நம சிவே சிவே நம, இந்த மாதிரி மந்திரங்களை 108 முறை பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆழ்வார்கள் இவங்க வந்து அவங்களுடைய அந்த புத்தகத்தை படிப்பாங்க. இங்கே சைவத்தில் பார்த்திங்கன்னா திருவாசகம் முற்றுதல் இன்றைக்கி பண்ணுறது நல்லது. அதே மாதிரி தேவார பாடல்கள், தேவார பதிகங்கள் இன்றைக்கி வாசிக்கிறது ரொம்ப சிறப்பு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை நமக்கு தரும். ஆக என்பதில் இன்றைய பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 3 பதிகமாவது பாடுங்க. அதே மாதிரி வழிபாடு அவசியம். அந்த 108 முறை நம்ம அந்த சொல்லக்கூடிய திருநாமம் நம்மளை வழி நடத்தும். ஆக என்பதிலே இந்த கிரகணத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? இது நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் வெளியே வராமல் இருக்கிறது சிறப்பு. எப்படியும் உங்களுக்கு மாலை தானே, 5:21 முதல் 6:23 வரை, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்தளவு பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த மாலை நேரத்தில் நீங்கள் வந்து கோவிலில் சென்று வழிபாட்டு முறையை செயல்படுத்துங்க. அந்த வழிபாட்டு முறை உங்களை ஈடேற்றும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வழிபடக்கூடிய அந்த தன்மை என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுடைய பாவக்கணக்கை குறைக்கும். அந்த பாவக்கணக்கு குறைக்கப்படும் பொழுது நமக்கு அடுத்த பிறவி இல்லாத ஒரு நல்ல ஒரு நிலை நமக்கு வந்துடும். ஆகவே இன்றைக்கி கட்டாயம் மினிமம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை உங்களுக்கு தெரிஞ்ச வகையில், அதாவது இறைவனை கும்பிட்றதுக்கு இதுதான் நியதிலாம் கிடையாது, அது முடிந்தவரை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அந்த நியதி தெரியாதவர்கள் இதுக்காக கவலைப்பட வேணாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை படிங்க. இப்போ வந்து இசைத்து பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பொதுவாக முதல்ல வந்து சிவாச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வாதியர்கள் 4 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 4 பேர் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர்